நண்பர்களே, பொதுவாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கிறப்ப, குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி, ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவது என்பது ரொம்பவும் புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக அரசியல் வட்டாரத்தில் வந்து பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் என்னென்னா, இப்போ அவங்க இருக்கக்கூடிய கட்சியில் அவர்களுக்கான சீட் கொடுக்கல, இல்லை அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா, அடுத்த ஒரு கட்சிக்கிட்ட பேசி அங்கே வந்து சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அங்கே வந்து தாவிடுறாங்க. ஆனால் அப்படி இப்போ நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி, 2024 இந்த தேர்தலுக்கு முன்னாடி, கட்சி மாறிய ரெண்டு பேருனுடைய அரசியல் எதிர்காலமே தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ரெண்டு பேரை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்குறது யாருன்னா விஜயதரணி. இவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போனாங்க. அதாவது அவங்க ஏன் போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னவென்றால், காங்கிரஸில் வந்து கன்னியாகுமரி தொகுதியில் எம்பி சீட் கேட்டதாகவும், அதுக்கு வந்து நீங்கள் எம்எல்ஏவாக இப்போ இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எம்பி சீட் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் காங்கிரஸ்லேருந்து அவங்க பிஜேபிக்கு போயிருக்காங்க. பிஜேபியில் வந்து எம்பி சீட் வந்து தரப்படுவதாகவும் உறுதியளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வகித்து வந்து எம்எல்ஏ பதவியும், அதாவது அவங்க விலங்குகூட எம்எல்ஏவாக இருந்தவங்க, அவங்க எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க வந்து பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க. இப்போ வந்து பிஜேபியில் கன்னியாகுமரி தொகுதியும் கொடுக்கல, அதோடு மட்டும் இல்லாமல் விலவங்கோடு இடைத்தேர்தல் தொகுதிக்கும் விஜயதரணிக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த விலவங்கோடு இடைத்தேர்தலிலும் வந்து பிஜேபி விஎஸ் நந்தினி அப்படின்றவரை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால் பெரும் அப்செட்டில் இருக்கக்கூடிய விஜயதரணி அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்தது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, சிம்லா முத்துச்சோழன். நெல்லை லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டு, தற்பொழுது அவரை மாற்றி ஜான்சி ராணி என்பவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிவித்திருக்கார். இவர் வந்து சரியாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சமயம் பார்த்து திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு சென்றாங்க. இங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து எம்பி சீட் கொடுக்கப்படும் என்று அவருக்கு வந்து உறுதியளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால தான் அவங்க வந்து கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவுக்கு போனாங்க. அவங்க ஏன் வந்து ஏடிஎம்கேக்கு போனாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் அவங்க சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, தனக்கு தொடர்ந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகிறது, குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார், ஆனால் அதை வந்து அவர் செய்யவில்லை என்று ஸ்டாலின் மீது சிம்லா முத்துச்சோழன் வந்து குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த சிம்லா முத்துச்சோழன் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, திமுகவினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சர்க்குண பாண்டியனுடைய மருமகள். இவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமன் புதுரை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போ சென்னையில் வந்து வழக்கறிஞராக இருக்காங்க. ஆசையாக அதிமுகவுக்கு சென்ற இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தற்பொழுது அது பிடுங்கப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பெரும் ஏமாற்றத்தில் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள்.